தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி சீரியல்களுக்கு அப்புறமா ஜி தமிழ் சீரியல்களுக்கு தான் அதிகமான மவுஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு சில சீரியல்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஃபேன் பேஸ் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இப்படி எல்லாமே தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. விஜய் டிவி சீரியல்களுக்கு ஈக்குவலாக இப்போ ஜி தமிழ் சீரியல்களும் வளர்ந்துகிட்டு இருக்குது. அதில் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட சீரியல்களில் இப்போது நீதானியின் பொன்வசந்தம் சீரியல் ஒன்று. இந்த சீரியலுக்கு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இந்த சீரியலில் இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். சுப்புவை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வெளியே இருந்து பயங்கரமா ரகுபதி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டு சுப்பு மனசாச்சி உறுத்தி அந்த இடத்த விட்டு விறு விறு விறுனு விருட்டை கிளம்பிடுறாரு. கிளம்பி போனவருக்கு அங்க ஒரே யோசனை, வீட்டில் போய் பேசாம படுத்துக்கிறாரு. ரகுபதி இதை சும்மா விடவே இல்லை. இவரை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்கன்னு சுத்தி பேசி கேட்டவங்க யார் தப்பா பேசின ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போனை தேடும் போது அதுக்கு வேலை சம்பத்தோட போன் அங்க இருக்குது. ஏன்னா இருங்க நம்ம எடுத்துட்டு வரேன்னு சொன்ன உடனே அவர் போனதை இங்க எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க. சம்பத் வேணே அந்த போன் எடுத்து சொல்லிட்டாரு, ஆனா பேட்டன் தெரியல. ஆனா அதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள ரகுபதி வந்து அதுக்கப்புறம் அந்த போனை வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ரகுபதி ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்நேரம் பார்த்து அனு மற்றும் சூர்யா இவங்க ரெண்டு பேருமே கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு போய் அங்க சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வண்டியில வரும்போது அவங்க லைஃபை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு அதுக்கு சூர்யா என்ன சொல்றாருன்னா, ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் இப்ப எனக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால அதை பத்தி நான் எதுக்குமே கவலைப்பட போறதில்லை அப்படிங்கறதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வீட்டில் புஷ்பா வந்து பாக்குறாங்க இவர் படுத்து கிடக்கிறத. ஏன் சுப்பு படுத்து கிடக்குன்னு அவர் பயங்கரமா திட்டி விட்டுறாரு. அப்புறமா கரெக்டா அவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாரு சூர்யா கார் எடுத்துட்டு. ஸோ அதோட நேற்று எபிசோட் முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, சூர்யா கிட்ட சூர்யாவை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரொம்பவே சின்சியராக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சவுத்தை பார்த்து திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியாவது அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது கரெக்டாக புஷ்பா உள்ளே வந்துடுறாங்க. புஷ்பா பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே பயம், எப்படி அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் புஷ்பா இது நினச்சி பெருசாக அழட்டிக்கவே இல்லை. என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லைம்மா நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது கரெக்டாக அவங்க சித்தியும் வந்துடுறாங்க. சித்தியும் வந்து பார்த்து உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தேகம் வருது, என்ன இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரோமோ வெளியாயிருந்தது, அதில் இவங்க மாவு பேசிஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க கையில் இருந்த மோதிரத்தை அவங்க சித்தி பார்த்துடுறாங்க. சித்தி பார்த்தது மட்டும் இல்லாமல் இது என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அணு முதல்ல பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அணுவுக்கு என்ன யோசனையாக இருக்குன்னா, இது எப்படி இவங்க கவனிச்சாங்க, இதை பற்றி உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சாதாரணமாக கேட்டுட்ருக்கிறாங்க. ஆல்ரெடி சூர்யாவுக்கும் இவங்களுக்கும் லவ் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதை பற்றின எல்லா விஷயங்களையுமே அவங்க வீட்டில் சொல்லிடலாங்கிற மாதிரி முடிவில் தான் ஏற்கனவே இருந்தாங்க. ஸோ இப்போ நடந்த இந்த சம்பவமானது அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட வேறு சில பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருந்தது. அது என்னன்னா, எப்படியாவது அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு, பிரச்சனை வேற லெவல்ல வெடிக்கும் அப்படின்னு. ஸோ அதனால இவங்க சூசைட் பிளாக்மெயில் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எபிசோடுகள்லாம் இனிவரும் நாட்கள்ல டெலிகாஸ்ட் ஆகும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க சூசைட் பிளாக்மெயில் பண்ணியாவது சூர்யாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற பட்சத்துல நிறைய உண்மைகள் லேட்டராக தெரிய வரும். ஆனால் ஒரிஜினல் வெர்ஷனான கன்னடாவிலையும் சரி மற்ற லாங்குவேஜ்லையும் சரி அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, முதல்ல இந்த விஷயம் புஷ்பாவுக்கு மட்டும்தான் தெரிய வரும். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வேற ஒருத்தர் கூட திருமணமாகும். ஆனால் புஷ்பா இவங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அணுவால் இது முடியாது. ஆனால் சூர்யா ரொம்ப மன கஷ்டப்பட்டு இதை ஏற்று சிரித்து சந்தோஷமாக பண்ணுவார். ஆனால் கல்யாணத்தை அன்னைக்கு இது நின்றுடும். கல்யாணத்தப்பந்தான் இவங்க ரெண்டு பேருக்கு லவ்வே ரெண்டு வீட்டுக்குமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எபிசோட்லாம் இனிவரும் நாட்களில் டெலிகாஸ்ட் ஆகும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.